அதிகாரம் குரல் 8. நன்மையான செய்திகளை கேட்பதே உண்மையான செவிகள். வணக்கம் அங்கிள். ஆ வணக்கம். என்ன குழந்தைகளா, பண்டிகை நாளுமா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்காம எங்க வெளியே போயிட்டு இருக்கீங்க? படம் பார்க்கணும் தான் அங்கிள். ஆனா எங்க காலையில டிவில பட்டி பண்றதா போடுறாங்க. அது பெரியவங்க பாக்குறது தானே, அதான் விளையாட வந்துட்டோம். நானும் பட்டி பண்ற பேசுற ஆள் தானே. அதாவது பட்டிமன்றத்தில் நல்ல அறிஞர்கள் பேசுவாங்க, உங்களுக்கு நல்ல கருத்துக்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் படிக்காத புத்தகத்தை பற்றியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சரி வாங்க போய் உட்காந்து பேசுவோம். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம காது இருக்குல்ல, இந்த காதில் எல்லா ஒலியும் கேட்கும். ஒரு நாய் குலைக்கிறது கேட்கும், குயில் கூவுறது கேட்கும், ட்ரன்னு ஆட்டோ போகிறது கேட்கும். ஆமா, எப்போ லடுலடுன்னு பேசுறதும் கேட்கும். இதெல்லாம் ஒலிகள். ஆனால் நல்ல வார்த்தைகளை கேட்டால் தான் அந்த காதுக்கு பயன் உண்டாம். அது நல்லோர் சொல்லுடைய அந்த அர்த்தமிக்க வார்த்தைகளை கேட்குறப்ப அந்த காதுக்குள்ளே புகுந்து போதுமா. தோற்கப்படாத செவி எதுன்னா, அந்த மாதிரியான நல்ல செய்திகளை கேட்காத செவி தோற்கப்படாத செவியா. இப்போ உங்கள் காது என்ன காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடணும். நல்ல காதா, கெட்ட காதா, கேட்காத காதா, கேட்குற காதா? எங்கள் காதுலாம் கேட்குற காது தான். நாங்கள் தான் உங்களோட கருத்துக்களை எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்குமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சொல்லுங்க. கரெக்டா நமக்கு காது இருந்தும் நல்லத கேட்டாதான் அந்த காதுக்கு நல்ல காதுன்னு பேரு, இல்லைன்னா அது சாதாரண காதாயிரும். இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். அதுக்கு தான் அங்கிள் வெயிட் பண்றோம், சொல்லுங்க. அவ்வையார் படத்துல பாத்துருக்கோம் அங்கிள். ஆ ரைட், நீங்க படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு முறை போற போது ஒரு பணக்கார வீட்டுக்கு போய் பாத்துருக்காங்க. அவன் பேர் ஏனன். ஏன் அப்படின் கேட்க கூடாது, ஏனன். அவன் என்ன பண்ணா, யாருக்கும் இது கொடுக்க மாட்டான். கஞ்ச பைய, யாராவது வந்தால் ஓடிப்பி ஒழிஞ்சிடுவான், ஏதாவது கெட்டுருவாங்களோன்னு. இந்த அம்மா வரதை மாடியிலேருந்து பார்த்துட்டான். வேலைக்காரங்களை விட்டு நான் இல்லைன்னு சொல்ல சொல்லு அப்படின்ட்டான். ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்துட்டு இவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு வார்த்தை சொல்லிச்சு. உனக்கு இவ்வளவு பெருஞ்செல்வம் இருந்து என்ன செய்ய, உன்னுடைய காது ரெண்டு இருக்கே, இது நல்ல செய்திகளை ஒருபோதும் கேட்காததுனால அது ரெண்டு ஓட்டச் செவிகள் அப்படின்ச்சான். பாட்டும் உரையும் பயிலாத இரு ஓட்ட செவியும் உல அப்படின்ச்சான் பார்த்தீங்களா. அப்போ நல்ல விஷயத்தை கேட்கலன்னா அந்த செவிகளால் பயன் எதுவும் கிடையாது. அதனால் நீங்களாம் என்ன செய்யணும், நல்ல செய்திகளை கேட்கணும், நல்லபடி நடக்கணும். அதனால தான் நம்ம பேர் பெறணும். செய்திகளை கேட்காமல் வெறும் மொழிகளை மட்டும் கேட்கும் செவிகள் என்ன செவிகள்? சரியான பதில் ஓட்டை செவிகள்.